ஆத்திரமாக இருக்கிறது. மகாராஜா, இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த வீணை என்னுடையது. இதை ஸ்ரீ நாராயணவர்மா தந்தார் எனக்கு. யாரும்மா? நாராயணவர்மாவா? மகா வித்வான். ஆம் மகாராஜ், அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை. அப்படியா? எதற்காக? என் கானத்தை நிச்சு வெகுமதியாக அளித்தார் மகாராஜா. ஆஹா, என்ன பாக்கியம்! பாருங்க. மந்திரி, பார்த்து வாருங்க. உட்காருங்க. எங்கே உங்கள் வீணையை பார்க்கலாம்? வீணையா? இது ஆனால் அது உடைந்து போய் விட்டுறவு. கான கலாதவி ஞான பூஷணி வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்து இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது? ஒரு பாக்யவதி உடைத்து விட்டாள் மகாராஜா. என்ன வேண்டுமென்றா? காரணம்? ஏதோ பாட்டு பாடினதா ஏற்பட்ட கோபந்தான். நாத ஜீவன் ததும்பும் இந்த நளின வீணை உடைத்து விட்டாளா? அவள் என்ன சங்கீத ஞானமே இல்லாத மூடமா? யாரம்மா அந்த மகா புண்ணியவதி? அவளா விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி சியாமலா தேவி. ஓஹோ, விஜயபுரி ராஜகுமாரியா? அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக வந்ததம்மா? அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா. பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேனர் சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத யாகம் தர்மம் இல்லை, எவ்வளவு விரதங்கள் நோன்புகள் அனுஷ்டித்தும் பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு குடிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இந்த ராஜ்யத்தில் கடவுள் உண்டென்றால் துரோகம், பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது, மீறி செய்தால் மரண தண்டனை. இது ஸ்ரீ விக்ரமசேன மகாராஜாவின் கட்டளை. ஒரு நாள் ஒரு சாது வந்தார். அவர் கடவுள் உண்டென்று வாதித்து, ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று சியாமலா தேவி நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும், அதுவே போதும். சாதுவின் உபதேசப்படி மன்னர் மகிழ்ச்சியுடன் சபரிமலைக்கு சென்று பூஜிக்க அதன் பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவன் பலித்து விட்டது மகாராஜா. உண்மை. ஆனால் பெண் குழந்தை? அக்குழந்தைக்கு சியாமலா என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்க. சியாமலா மனப்பருவம் அடைந்தும் தீவிர தெய்வ பக்தியார். தாயே சங்கரி கண்ணன் கண்களால் நீ அருள்வாயே. தாயே சங்கரி கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து சியாமலா, இதோ வரம்மா. வேண்டாம்மா, எனக்கு இஷ்டமில்லை. ஹேமா, வா போகலாம். இளவரசியார் மனதை மாற்ற பல நாடகங்கள் நடனங்கள் ஏற்பாடு செய்து பலனில்லாது போகவே சின்ன பெண்ணு என தேரவாடே கண்ணு என்ன
சின்ன பெண்ணே என தெருவாடி கண்ணே. நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்கள். கடைசியாக சங்கீதம் மூலம் முயற்சிக்க நான் போனேன். வீணையில் பக்தி ரசமாக பாடி சிருங்கார ரசத்திற்கு மாற்ற மலர் மஞ்சள் நீரினில் கலந்த சரசத்திலே, மலர் மஞ்சள் நீரினில் கலந்த சரசத்திலே, மாறனின் போரினில் தேகுவையான இளவரசி சியாமளா கோபம் கொண்டு உதைக்க வீணை உடைந்து விட்டது. உடைந்த வீணைக்கு பதில் ஆரத்தை கொடுத்து என்னை சமாதானம் செய்தார். ஆனால் மகாராஜா, என் வீணை உடைந்தது, என் வாழ்வும் குறைந்தது. அம்மா வருந்தாதே, இதோ இதே மாதிரி வீணை அதே நாராயணவர்மாவால் அளிக்கப்பட்டது. மகாராஜா, நானே பாக்கிசாலி. ஆஹா, பட்டு போன மரத்திற்கு புத்துயிர் அளித்து பூவும் காயும் பூத்து குலுங்க செய்து விட்டீர்கள்.
Papa, Dada, Papa, Dada, 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 D